மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஏழரை சனியின் பாதிப்புகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்று. ஏழரை சனியோடு நடப்பவர்கள் ஒரு சனிக்கிழமை காலை ராகு காலத்தில் 9:30 ஆஞ்சநேயர் படம் வைத்து, தலையிலிருந்து வால் வரை பொறுமையாக சந்தன பொட்டுக்கள் வைத்து, ஸ்ரீராம் ஸ்ரீராமஜயம் என்பது போன்ற ராமநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். இது போன்ற தோஷமுடையவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நம்மளோட இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜி, நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கில் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம வழக்கம் போல ஒரு அதிர்ஷ்டக்காலர், இன்றைய பிரச்சனைகளுக்கான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. முதல் அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம். சார் வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சார் என் பேர் செங்கொடி. செங்கொடி, சாமி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. செங்கொடி, உங்க பேர்லயே எனக்கு ஒரு தோழி ஒருத்தி இருக்கா. சரி, வணக்கம். நீங்க என்ன, திருச்சியா? எங்க வீடு திருச்சி பக்கத்துல குளித்தலைன்னு ஒரு கிராமம், குளித்தலை தண்ணீர் பள்ளியில இருந்து. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா குளித்தலை தண்ணீர் பள்ளியில? ஆமா. சரி, உங்க பிறந்த நாள், நேரம், இடம். என்னங்க, புரியல புரியல, டேட் இன்னொரு தடவை சொல்லுங்க, டேட் இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்லை, மூணுங்கிறது மாதம், ஏழாம் தேதி, ஏழாம் தேதி மூணாவது மாதம், வருஷம் 1989. நேரம் சொல்லுங்க. 12 மணி. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம். இடம் திருச்சி. தனுசு ராசி பிரவீன், திருச்சிக்காரங்கெல்லாம் நல்லவர்கள். நல்லவர்கள், வல்லவர்கள், தண்ணீர் பள்ளிக்காரர்கள், குளித்திரைக்காரர்களும் நல்லவர்கள், ரொம்ப நல்லவர்கள். திருச்சி, சாரி, தனுசு ராசி 3 நட்சத்திரம் 4 பாதம் விருச்சிக லக்னம், 3ல் செவ்வாய் குரு, 6ல் கேது, 9ல் 10ல் சந்திரன் சனி மாந்தி. செவ்வாய் திசை 2016 24 ஜனவரி புதன் புக்தி அதில் போயிட்டு இருக்கு. இப்போது 2023 வரைக்கும் இன்னும் திருமணமே ஆகாமல் இருக்கும். அப்படி கல்யாணம் ஆகியிருந்தால் கல்யாண வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். சரி விடுங்க, ஜாலியாக தானே இருக்கீங்க. கல்யாணம் ஆகலை கரெக்டா? கல்யாணம் ஆகலை கரெக்டா? சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா செங்கொடிக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. செங்கொடிக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், கவலைப்படாதீங்க. ஆமாம், எல்லாம் எத்தனையோ கோடி கணக்கான மக்கள், எத்தனையோ பேர் ஃபோன் இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து எங்களால் ஃபோனை கீழே வைக்கவே முடியல. வரிசையாக ஃபோனை, அது மக்கள் கொடுக்கும் வரவேற்பை பார்த்து நான் மகிழ்கிறேன் மற்றும் வியக்கிறேன். புதுயுகத்தின் நேயர்கள் புதுமையானவர்கள் என்பதால் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த வகையில் நீங்கள் மெடிக்கல் மாதிரி ஃபீல்டில், சயின்ஸ் மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க கரெக்டா? எங்கே ஒர்க் பண்ணுறீங்கம்மா? ஹாஸ்பிட்டல். சரி சரி, ஓகேம்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்யாண சுந்தரி அம்பாள் ஸ்ரீமடத்துக்கு வந்து கல்யாண சுந்தரி அம்பாளுக்கு மஞ்சளில் மாலை போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணமாகும். திருமணமாகாத பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக சோமவார விரதம் இருக்கணும். இப்போல்லாம் விரதம் இருக்கிற பழக்கத்தையே நம்ம மறந்துட்டோம். அந்த சோமவார விரதம் என்பது சந்திரனுக்கு இருக்கக்கூடிய விரதம். சந்திரன் தான் வந்து திருமணத்திற்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள். அதே மாதிரி நீங்கள் இந்த வள்ளி தெய்வம் ஒரு கோயிலில் போயிட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க. ஒரு ஏகா ஒரு நல்ல நாளாக முகூர்த்தத்தில் போய் பார்த்து சுவாமிக்கு
ஒரு கிராம் நல்லா ஒரு ரெண்டு கிராமில் ஒரு தாலி, உண்மையிலேயே தங்க தாலி வாங்கி அந்த கல்யாண வைபவத்தை நடத்தி வைங்க பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும். சரியா? அப்படி இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் ஒரு பெரிய பரிகாரம்னு சொல்ல மாட்டேன். ஏழை சிறுமிக்கு, ஏழை அந்த ஏழை பெண்கள், அவங்க பாவம் கஷ்டப்படுறவங்களுக்கு மனசார கல்யாணம் பண்ணி வைங்க, பின்னாடியே நல்ல வரன் வரும். நீங்கள் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஆன்மீகவாதியாக சொல்லிட்டேன், ஆனால் பெரும்பாலும் என் கிளையன்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான், பெருமாளுக்கு டெய்லி நித்திய கல்யாண சுந்தரர் திருப்பதியில் போய் பாருங்கள், டெய்லி கல்யாணம் பண்ணிகிட்டே தான் இருக்கார் அவர். அதனால் பாவம் ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அந்த புண்ணியத்தை தேடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வரனை நீங்கள் சந்திப்பீர்கள். சரியா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வாங்க, உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணுறோம். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் 48 நாள் முடிவில் அந்த யந்திரத்தை உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணம் உடனே ஆகும். சரியா? நன்றி, நன்றி செங்கொடி. சிறப்பு சுவாமிஜி, செங்கொடிக்காக ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்லாம் சொன்னீங்க. ஒரு பெண் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகலைன்னா இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆண்களும் இருக்காங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதாவது கடவுள் பார்வைன்னு ஒன்று இருக்குது, கடவுள் கொடுக்குற தண்டனைலாம் எங்கே தெரியுமா கிடைக்கும், கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, உடம்புல ஏதாவது தீரா வியாதி வந்துடும், இந்த மாதிரி கடவுள் கை வைக்கிற இடம் எல்லாமே சென்சிட்டிவான இடங்கள் தான். இது வந்து ஜென்ம சாபம், நமக்கு வந்து பித்ருதோ தோஷங்கிறது. அதனால தான் எப்பயுமே லவ் பண்ணி ஏமாற்றவே கூடாது. யாரெல்லாம் காதலித்து ஏமாற்றியவர்களோ அவர்கள் கரங்களெல்லாம் அந்த இரத்தக்கரை படிந்தே இருக்கும். இதற்கான விலையை நாம் அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும். இதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஆண்கள் என்ன பெண்கள் என்ன, எப்பயுமே லவ் பண்ணி ஏமாத்தாதீங்க, லவ் பண்ணால் உண்மையாக இருங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இது போல் பெண்களுக்கு என்னென்ன வரதட்சணை வாங்குவாங்க, சிசு கொலை பண்ணுவாங்க, பெண்களை மட்டமாக நடத்துவாங்க. புரிந்து கொள்ளுங்க நேர்களே, இந்த பிரபஞ்சம் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாரையெல்லாம் காயப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் வீசியிருந்த வார்த்தைகள் வேறு வடிவில் உங்களுக்கு வந்து சேரும், இதை மாற்றவே முடியாது. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி பேசினா நம்ம பேசிட்டு இருப்போம். தாந்திரிக பரிகாரம் பார்க்க வேண்டிய நேரம். இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னென்னு சொல்லிடுவோம். ஏழரை சனி பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்காக, ஏழரை சனி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையை சொன்னால் ஏழரை சனியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. யார் புது டாஸ்க் கொடுப்பார் சனி, இப்போ வெற்றியாளர்கள்லாம் சாதிக்கிறதே ஏழரை சனியில் தான். நல்லா கவனிங்க, புது ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு அதில் ஜெயிக்கிறவங்க சாதிக்கிறாங்க. இப்போ சோம்பேறிகள், ஐயோ எனக்கு புது அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நாலு வேலை பார்க்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையில் சனி வந்தாருன்னா சனிக்கு ஓபி அடித்தா பிடிக்காது. சனி வந்து ஒரு 4-5 வேலை கொடுத்து எல்லாத்தையும் செய்ய சொல்லுவார், ஒரு ஃபுல் டே ஃபில்லப் பண்ணுவார், இங்கே வேலையிலே இருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ ஏழரை சனி பாதிப்புகள் வந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும், சனிக்கு நல்லெண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தான் சனியுடைய இது. எள்ளு போட்டு எரிக்காதீங்க, எள்ளு மூட்டை போட்டு எரிச்சிங்கன்னா சனிக்கு வந்து பிடிக்காது, தோஷம் அது பண்ணாதீங்க. எள்ளு சாதம் கொடுங்க, எள்ளுல பலகாரம் பண்ணி தானம் பண்ணுங்க. ஏழரை சனி பாதிப்புலேருந்து விடுபட ஒரு பரிகாரம் கூட கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாமே ஏமாற்று வேலை. தாந்திரிக பரிகாரம் என்று நாம் சொல்வது என்னவென்றால், நீங்கள் எல்லா எண்ணெய் சட்டி, அதாவது இரும்பு சட்டி வாங்கி தரலாம், இரும்பு பொருட்கள் வாங்கி தரலாம் கோயிலுக்கு, அல்லது உழைப்பாளர்களுக்கு உதவ வேண்டும். சனியை பொறுத்த வரைக்கும் பக்கா ஷாப்லோர் பர்சன், சனி போற்றி போற்றி சொன்னால் மதிக்க கூட மாட்டார் அவருக்கு. இன்றைக்கு வரைக்கும் எந்த பரிகாரமும் கிடையாது. சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே பரிகாரம், ஹெல்ப் பண்ணு, தர்மம் பண்ணு, அவ்வளோதான். அதை பார்த்துட்டே இருப்பார், உங்களை பண்ணுற வரைக்கும் விட மாட்டார். இன்னொன்று, ஏழரை சனி பீரியடில் டிக்ளரேஷன் கொடுக்காதீங்க. இது போகிற போக்க பார்த்தா உருப்படுற மாதிரி தெரியல, இந்த வேலை நடக்கிற மாதிரி நான் தெரில, இப்படிலாம் சொல்லாதீங்க. வேணால் பாருங்கள் என்ன வேலை எடுத்துக்கிடுவாங்க, நீங்களே சொல்லாதீங்க. சனி சனி வந்து முதல்ல வாயில் தான் வருவார், உங்களை பேச வைப்பார், சவாலோட வைப்பார், செஞ்சு பாரு பார்ப்போம் என்று சொல்ல வைப்பார், அது நடந்துடும். ஸோ அதனால் ஏழரை சனிக்குரிய ஒரே பரிகாரம் என்னென்னா, நல்லெண்ணெய் வாங்கி சனிக்கிழமை காலைல 7:09 ராகு காலத்தில் சனிக்கு அபிஷேகம் பண்ணணும். சனியனே காகமேறும் தம்பிரானே இணைத்தொடாதே, சனியனே காகமேறும் தம்பிரானேன்னு ஒரு பாடல், ஒரு பதிகம் ஒன்று வரும், அந்த படிகத்தை டெய்லி படிக்கணும். வேளவனை வேங்கமரை வாக்க வைத்தாய், விறகு கட்டி சொக்கரதமையை விற்க வைத்தாய், அப்பறதமே கருங்கல்லோடு அலையிட் சேர்த்தாய், சனியனே காகமேறும் தம்பிரானே இணைத்தொடாதேன்னு வரும், அந்த பதிகம் தான் பாடுவோம், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. பிராம் பிரீம் ப்ரௌம் மம சக மந்தாய சுவாகா, பிராம் பிரீம் ப்ரௌம் சக மந்தாய சுவாகா. திருப்பி சொல்கிற நேர்களே, பிராம் பிரீம் ப்ரௌம் சக மந்தாய சுவாகா, இதை சொல்லிட்டே இருங்க. ஸ்ரீமடத்துக்கு வாருங்கள், சனீஸ்வரனுக்கு நாங்கள் தினமும் பூஜைகள் செய்கிறோம், ஹோமங்கள் செய்கிறோம். முடிச்சிடலாமா? சிறப்பு சுவாமிஜி, ஏழரை சனியை பற்றின மக்களுக்கான பயம் போயிருக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்தில். அவங்க 7.5 வருஷம் கடுமையான பாதிப்பில் இருப்போம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்டிவாக இருந்தாலே போதும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஏழரை பிடிக்காத விஷயம் போய் சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. ஆமாம். அதனால் மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு நானும் தம்பி பிரவீனும் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.